Morning students, example 4.1, find the principal value of sine inverse minus 1 by 2, radian and degree. So, இல்லை நீங்கள் clear-up புரிஞ்சுக்கண்டி விஷியோம் இங்கப் பாருங்க, x-axis, y-axis இருக்கா, இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, y equal to sine x அப்படினா, values வந்து yல வரும், இப்போ, radian வந்து எதல வரும்னா, x-axisல வரும் இந்த பை பை டூ இந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பை பை த்ரீ இங்கே வரும் பை பை ஃபோரு பை பை சிக்ஸ் அப்புறம் பை பை டூ ஸோ அதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சஸில் வரும் ஒய் ஆக்சஸில் அதனுடைய வேல்யூஸ் வரும் ஆனால் இதுவே ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸும் ஒய் ஆக்சஸில் ரேடியன்ஸும் வரும் இது முதல்ல கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் சம்ஸை பார்க்கலாம் ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க சிம்பிளாக சொல்ல நம்பர் ஒய் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ கொடுத்துருக்காங்க கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு நல்லா ஞாபகம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா அது எதுக்குள்ளேருந்து எதுக்குள்ளே வரணும்னா டொமைனில் மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் வரைக்கும் வேல்யூ வரணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேடியனில் வந்து மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூ வரைக்கும் வரணும் சரியா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது மைனஸ் எங்கே வரும் வெளியே ஒரு ஆட் ஈவன் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஸோ அப்போது இங்கே உள்ளார மைனஸ் இருந்தால் இங்கே முன்னாடி வந்துடும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்போது இங்கே மைனஸ் இருந்தால் என்ன வருவாங்க இந்த மைனஸ் எங்கே வரும் இங்கே எழுந்து எடுத்து எழுதுவோமா ஸோ ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ எந்த சைனுக்கு எப்போ ஒன் பை டூ வேல்யூ கிடைக்கும் பை பை சிக்ஸில் உங்களுக்கு தெரியும் ஜீரோ தேர்ட்டி டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி நைன்ட்டி இங்கே சைன் டீட்டாக வச்சுக்கோ ஜீரோனா ஜீரோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை டூ அப்புறம் ஒன் பை ரூட் டூ அப்புறம் ரூட் த்ரீ பை டூ அப்புறம் ஒன்று சரியா ஸோ இப்போது இதை வந்து என்ன சொல்லுவோம் பை பை சிக்ஸு பை பை ஃபோரு பை பை த்ரீ பை பை டூ ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ என்ன ஒன் பை டூ அப்போது சைனுக்கு எப்போ ஒன் பை டூ கிடைக்குதுன்னா கரஸ்பாண்டிங்கில் தேர்ட்டி டிகிரியில் கிடைக்கு தேர்ட்டி டிகிரி என்னன்னு சொல்லலாம் பை பை சிக்ஸ்னு சொல்லலாம் தேர்ட்டின்னு சொல்லலாம் அதுதான் எழுதியிருக்கும் சரியா ஸோ செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் ஈக்குவல் டு சைன் அண்ட் எக்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the principal value of sine inverse of 2 னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இங்க பாருங்க y equal to sine inverse of x வேல்யூவே எதுல இருந்து எதுக்குள்ள தான் வரணும் minus 1 ல இருந்து plus 1 க்குள்ள தான் வேல்யூ வரணும் ஆனா என்ன கொடுத்திருக்காங்க இங்க 2 கொடுத்திருக்காங்க அது கண்டிப்பா உள்ளே வராது அந்த டயகிராம் குள்ளே வராது இங்க பாருங்க டயகிராம் கூட பாருங்க இதை கொடுத்துருக்காங்க இல்லையா இதை வச்சு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன்னுக்கு வரைக்கும் தான் நம்ம லிமிட் இருக்கும் அதுக்கப்புறம் கிராஃப் எப்படி போகும்னா இந்த இந்த வழியில் போயிட ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போது மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் வரைக்கும் இருந்தால் மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும் ஸோ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் டூ வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஸோ தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ப்ரின்ஸிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை டூ கொடுத்துருக்காங்க ஸோ சைன் இன்வர்ஸ் ஒன் பை டூ சிம்பிளாக தெரியும் ஒன் பை ரூட் டூடைய வேல்யூ அது இப்போ தான் சொன்னோம் சிக்ஸ்டி டிகிரி சிக்ஸ்டி டிகிரி என்னன்னு சொல்லலாம் பை பை த்ரீன்னு சொல்லலாம் சாரி சிக்ஸ்டி டிகிரி வராது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரின்னா பை பை ஃபோர்னு சொல்லலாம் சரியா ஸோ அப்போது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி தான் ஒன் பை ரூட்டு கிடைக்குது ஸோ அப்போது பை பை ஃபோர் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை பை ஃபோர் எப்போ அப்படின்னா இங்கே எக்ஸ் எடுத்துகிட்டு என்ன சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஒன் பை ரூட் டூ கொஸ்டினாக தானே கொடுத்துருக்காங்க ஒன் பை ரூட் டூ சப்ஸ்டிட் பண்ணால் அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா பை பை ஃபோரில் தான் கிடைக்குது இப்போ இந்த சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தனாகும் சைனாக மாறுமா அப்போ சைன் பை பை ஃபோர் அதனுடைய வேல்யூ இல்லை ஒன் பை டூ சைன் இன்வர்ஸ்னு இருந்தால் டீட்டாவில் ஆன்சரை சொல்லணும் இல்லை டீட்டாவில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேல்யூ சொல்லணும் அதுதான் வித்தியாசம் ஸோ தேர்ட் இல்லை செகண்ட் செம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் பை பை த்ரீ இங்கே பாருங்கள் இதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் இது சைன் இது எக்ஸ்னு நினச்சிங்களேன் அப்படின்னா வரும் சைன் மைனஸ் எக்ஸ் இது என்னென்னு எழுதலாம் மைனஸ் சைன் எக்ஸ்னு எழுதலாமா எழுதக்கூடாதா அப்போ மைனஸ் சைன் எக்ஸ் அப்போ இதை மட்டும் பாருங்கள் இது சைன் இது எக்ஸ்னு வச்சுங்க மைனஸ் சைன் எக்ஸ் ஸோ அப்போ மைனஸ் மட்டும் போட்டாச்சா சைன் எக்ஸ் இல்லை அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க புக்கில் இதனுடைய வேல்யூவை அப்படியே எழுதியிருக்காங்க இங்கே பாருங்கள் ஷார்ட்டாக போட்டிருக்காங்க மைனஸ் சைன் எக்ஸா மைனஸ் சைன் எக்ஸ் எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குங்க பை பை த்ரீ இருக்கா அப்போ சைன் பை பை த்ரீடைய வேல்யூ என்ன ரூட் த்ரீ பை டூ இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும் பை பை த்ரீக்கு ரூட் த்ரீ பை டூ ஏன்னா சிக்ஸ்டி டிகிரியா ஸோ அப்போ ரூட் த்ரீ பை டூ
இங்கே மைனஸுக்கு முன்னாடி வெளியே என்ன இருக்குது இங்கே சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கா. அப்போது இந்த ரூட் த்ரீ பை டூ எப்படி வந்துச்சுன்னு புரியுதா, இந்த மைனஸ் முன்னாடி வந்துச்சு, அந்த முன்னாடி வந்ததுக்கப்புறம் இதனுடைய வேல்யூ ரூட் த்ரீ பை டூ. இப்போ இங்கே மைனஸ் இருந்தால் ஆகும், அதுவும் முன்னாடி வந்துடுமா, அது முன்னாடி வந்ததுக்கப்புறம் ஆகும், இதனுடைய வேல்யூ இது எத்தனை டிகிரியில் கிடைக்குது, 60 டிகிரியில் கிடைக்குதா. அப்போ 60 டிகிரி என்னன்னு சொல்லலாம், பை பை த்ரீன்னு சொல்லலாம். அப்போ இங்கே இருக்கிற மைனஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன், இதனுடைய வேல்யூ என்ன, பை பை த்ரீ. அந்த பை பை த்ரீ எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்குது, பை பை டூலேருந்து மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூக்குள்ளே இருக்குது. இது எப்படி சார் அப்படின்னா, நான் கிராஃபில் போட்டு காட்டுறேன். ஸோ இதில் தேர்ட் செம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே தான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஃபை பை பை சிக்ஸ். இதை நேரடியாக பார்த்தா இது வந்து மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூ வரைக்கும் வராது, இதுக்குள்ளே வரல அப்படின்னாலே இதுக்கு ஆன்சர் போட முடியாது. ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அட் ஸ்டெப்பை இந்த ஃபைவ் பை பை சிக்ஸ்னு இருக்குல்ல, இதை அப்படியே மாற்றி பை மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ்னு எழுதுறாங்க. இது எழுதி பாருங்கள் என்ன வரும் பாருங்கள், பை மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ், இந்த சிக்ஸ் இந்த மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸு, சிக்ஸ் பை மைனஸ் ஃபை பை சிக்ஸு, சிக்ஸ் பையில் ஒரு பை போச்சுன்னா ஃபைவ் பை பை சிக்ஸு. ஸோ ஃபைவ் பை பை சிக்ஸ் எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, பை மைனஸ் ஃபை பை சிக்ஸ்னு எழுதுறாங்க. இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, பை மைனஸ் டீட்டா, பை மைனஸ் டீட்டா ஃபார்முலா இருக்குது, லெவன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க, சைன் பை மைனஸ் டீட்டானா சைன் டீட்டா. இப்போது பை மைனஸ் 30 டிகிரி அப்படின்னு வச்சுக்கோங்க, சைன் 30 வரும், அதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா, இங்கே இடத்துல சைன் டீட்டா, டீட்டாக்கு பதில் என்ன இருக்குது, இங்கே பை பை சிக்ஸ், அதை மட்டும் எடுத்து எழுதியிருக்காங்களா. இப்போ ஃபைவ் பை சிக்ஸுடைய வேல்யூ என்ன, ரூட் சாரி ஒன் பை ரூட் டூ, சாரி ஒன் பை டூ, ஒன் பை டூவா. ஸோ அப்போ ஒன் பை டூன்னும் போது இப்போ இங்கே பாருங்கள் 1/2 எழுதியிருக்காங்களா, இதனுடைய வேல்யூ என்ன, பை பை சிக்ஸு, அப்படியே மாறி வருது. இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1/2. இந்த சைன் இன்வர்ஸ் 1/2 அர்த்தம், 1/2 எப்போ கிடைக்குதுன்னா பை பை சிக்ஸ் தானே கிடைக்குது, அப்போ பை பை சிக்ஸ். இதுவும் ஷார்ட்டாக போடணும் அப்படின்னா அங்கே பாருங்கள், இது ரெண்டுத்துக்கும் அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பே பை பை சிக்ஸ்னு எழுதலாம், சரியா. ஆனால் இங்கே இருக்கிற வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா, மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை கேன்சல் பண்ணி எழுத முடியும். நீங்கள் கேட்கலாம், சார் இங்கேயே கேன்சல் பண்ணிடலாமே சார், அப்போ அப்படியே எழுதலாமே சார்னா, எழுங்கி எழுத முடியாது. ஏன்னா இது வந்து மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூக்குள்ளே வராது, அதனால் இங்கே கேன்சல் பண்ண முடியுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேன்சல் பண்ணால் அடுத்த ஸ்டெப்பே ஆன்சர் போடலாம். இதுக்கு முன் சம் கூட ஒரு உதாரணம் இங்கே பாருங்கள், இந்த சம்மில் இந்த இடத்துல மைனஸ் இருக்கா, இந்த மைனஸ் என்ன ஆகுது இங்கே வரும், அப்புறம் இங்கே இருக்கிற மைனஸ் வெளியே வந்துடும். ஸோ மொத்தமாக என்ன ஆகுது அப்படின்னா, மைனஸ் வெளியே போட்டுக்கணும்னு வச்சிங்களேன், என்னாகும், இந்த சைனுக்கும் இந்த சைனுக்கும் கேன்சல் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, பை பை த்ரீ இருக்கிறதுனால, இந்த பை பை த்ரீ வந்து பை பை டூலேருந்து மைனஸ் பை பை டூலேருந்து ப்ளஸ் பை பை டூக்குள்ளே தான் வரும், ஓகேவா. இப்போ நான் கிராஃபில் போட்டு காட்டுறேன் பாருங்கள், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் கிராஃபு, இதில் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்றுலேருந்து ப்ளஸ் ஒன்று வரைக்கும் எக்ஸ் ஆக்சஸில் எடுத்திருக்கேன், இங்கே பை பை டூலேருந்து மைனஸ் பை பை டூ வரைக்கும் எடுத்திருக்கேன். இது எதனுடைய கிராஃப் அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸினுடைய கிராஃபு, சரியா. இந்த கிராஃபில் இங்கே பாருங்கள், இது வந்து ஒன் அப்படின்னா இது வந்து ஜீரோ, ஓகேவா. இது சென்டராக இருக்கிறத நீங்கள் ஆஃப்னு வச்சுங்க, 1/2, இங்கே இருக்கிறது இதுவும் ஆஃப், 1/2 பாதி, ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து பை பை டூ வரைக்கும் வருது பார்த்தீங்களா, முதல்ல இருக்கிறது இதில் சென்டராக வச்சுங்க, சரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபை பை சிக்ஸு, சரியா. இது வந்து பை பை த்ரீ, சாரி சார், இது பை பை ஃபோரு, பை பை த்ரீ, இது பை பை டூ. இங்கேயும் அதே மாதிரி தான், பை பை சிக்ஸு மைனஸ் வரும், மைனஸ் பை பை ஃபோரு, மைனஸ் பை பை த்ரீ. நீங்கள் டிகிரியில் பாருங்களேன், இது பை பை சிக்ஸ்னா 30 டிகிரியா, 30, 45, 60, 90, அதே மாதிரி இங்கே மைனஸில் வரப்போகுது. கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு வேல்யூ போட்டு பாருங்கள், இப்படி போயிட்டு கிராஃப் வந்து ஒன்னில் ரீச் ஆகணும் இங்கே, அப்படின்னா அப்படின்னா இங்கே பை பை டூ உடைய ஹைட்டு தொடும் போது இங்கே ஒன்று வரும், ஓகேங்களா. இந்த பை பை டூ ஹைட்டு தொடும் போது இங்கே ஒன்று வரும், அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இப்படி வரும், இங்கே பை பை டூவில் தொடும் போது இங்கே வரும், இந்த கிராஃப் இப்படி போகும். இல்லை நீங்கள் எல்லா சமயம் இந்த கிராஃப் வச்சே போட முடியும், ஆனால் அந்த மெத்தடு போடணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த டீப்பாக போடணுன்றதுனால நான் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிற மாதிரியே போட்டேன். தேங்க்யூ.